ஹாய், இன்னைக்கு நம்ம பட்டு சேரீயில் முந்தானியோட சுங்கு எப்படி போடுறதுன்றத பார்க்க போகிறோம். அதுக்கு பட்டு சேரீயில் ரெண்டு பக்கம் கார்னரில் இருக்கிற அந்த கரைப்பகுதியை நான் லைட்டாக, ரொம்ப இல்லை, சும்மா லைட்டாக ஒரு மயிறு இழை அந்த அளவுக்கு அளவு நான் கட் பண்ணி விட்டுடுறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ அதில் இருக்கிற நூல்லாம் நான் ஒன்று ஒன்றா எடுக்கிறேன். ரொம்ப பொறுமையாக தான் பண்ணணும், இல்லைனா ஒரு மாதிரி சிக்க சிக்காக ஆகிடும். சரி, அதனால் நான் ஒன்று ஒன்றா எடுக்கிறேன். நான் எல்லா நூலையும் எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். நான் எல்லா நூலும் எடுத்துட்டேன். இது நான் எந்த அளவுக்கு நூல் நான் அந்த கேப் நான் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மேலே அந்த நூல் எடுத்துருக்கிற அளவு 3.5 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். நாட் போட்டு ஒரு 2.5 இன்ச்சுக்காவது கீழே சுங்கு தொங்குற அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லைனா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மொத்தம் நான் 3.5 இன்ச்சுக்கு நான் எடுத்திருக்கிறேன். ஸோ நான் 2 சுங்கு போட்டிருக்கேன். அடுத்து நான் போடுறத காமிக்கிறேன். அதுக்கு நான் சீப்பில் நல்லா சீவி விட்டுக்கிறேன். எதனா எக்ஸ்ட்ரா நூல்ஸு அந்த மாதிரி சிக்கில் எதனா இருந்தால் அதெல்லாம் கரெக்டாக க்ளீனாக இருக்கும். இப்போது இந்த நாட் அளவு பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு அளவு இருக்கிற மாதிரி போட போகிறேன். அந்த அளவுக்கு 1.5 இன்ச்சு அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். எந்த நூலும் கீழே இல்லாமல் சைடெல்லாம் இல்லாமல் கரெக்டாக பார்த்து கையில் எடுத்து பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு ரெண்டு விரலையும் நல்லா சேர்த்து நடுவில் இருக்கிற மாதிரி பிடிச்சிட்றேன். அடுத்த கையில் இருக்கிறத லைட்டாக சுருட்டி பின்பக்கமாக கொடுத்து முன்பக்கம் வாங்குகிறேன். இந்த மாதிரி முன்னாடி எடுக்கணும். நான் இதை இன்னொரு தடவை பண்ணுறேன் பாருங்கள். மாதிரி கரெக்டாக நடுவில் வச்சா நமக்கு வந்து எந்த நூலும் சைடில் போகாது, சிக்காகாது, நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்த உடனே டைட் பண்ணிடாமல் அப்படியே உடனே டைட் பண்ணிட்டால் அந்த நாட்லாம் ஒரு மாதிரி மேலே கீழே மேலே கீழே இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஒரு நீடில் மேலே கொடுத்து நம்ம எந்த இடத்துல நாட் வேணுமோ அந்த இடத்துல கொண்டும் போனால் கரெக்டாகிடும். இப்போ அடுத்து ஒன்று போடுறேன். அதே 1.5 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். ரெண்டு விரலையும் சேர்த்து பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் இருக்கிறத லைட்டாக சுருட்டி பின்பக்கமாக கொடுத்து முன்பக்கமாகறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக நடுவில் இருக்கும் அந்த நூல் மட்டும் நம்ம கொடுத்த நூல். அதை அப்படியே வெளியில் எடுக்கும்போது நமக்கு சிக்காகாது. வெளியில் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு நீடில் அது மேல் பக்கம் கொடுத்து, இது வந்து ஆரி நீடில் தான், மேலே கொடுத்து நமக்கு எந்த இடத்துல நாட்டு வேணுமோ அந்த இடத்துல நகர்த்தி கொண்டு போய்ட்டு டைட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிட்டேன். இப்போ அந்த நீடிலும் எடுத்துட்டு மறுபடியும் டைட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், இதே மாதிரியே எல்லாமே போட போகிறோம். இந்த சாரீ சுங்கு பார்த்திங்கன்னா இது வந்து சிம்பிளாக சாரீயில் இருக்கிற நூல் வச்சே போடுறது. இது இல்லாமல் பீட்ஸ் யூஸ் பண்ணியும் போடலாம். நிறைய மாடல் இருக்குது. ஏற்கனவே ஒரு நான் வீடியோவும் போட்டிருக்கேன், பீட்ஸ் யூஸ் பண்ணியும் போட்டிருக்கேன். அதில் 2 சுங்கு தான் வரும். நடுவில் ஃபுல் பீட் இருக்கும், கார்னரில் மட்டும் சுங்கு இருக்கும். இது வந்து சாரீயில் இருக்கிற நூலே யூஸ் பண்ணி போடுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.